அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபிஅஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்வியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுபுஹுடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹை புகழக்கூடிய இந்த நான்கு வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையில் இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் தான் அன்றைய பொழுதில் அதிகமான நன்மைகளை அடைந்து கொண்டவர்களாவீர்கள். உண்மையில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய அந்த நன்மையின் எடை கனமானதாக இருக்கும். இதை ஜுபைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஜுபைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியே வராங்க. அப்படி வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, அவருடைய மனைவி ஜுபைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களுடைய அந்த வீட்டில முசல்லாவில தொழுகைக்காக அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக புறப்பட்டு வெளியே போறாங்க. சுபுஹுடைய தொழுகை எல்லாம் முடிச்சு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மீண்டும் காலை பொழுது அடைகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தா அந்த அவருடைய மனைவி ஜுபைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு தஸ்பீஹுகளையும் திக்ருகளையும் ஓதிக்கொண்டு அப்படி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிடத்தில் கேட்கின்றார்கள், மா ஸில்தி அலல் ஹாலுல்லதி ஃபாருக்திக்கு அலைஹா, நான் உன்னிடம் சென்றதிலிருந்து இதே நிலையில் தான் நீ இருக்கிறாயா, அதாவது இதே நிலையில் அமர்ந்து தஸ்பீஹும் திக்ருகளையும் ஓதிக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஜுபைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் குல்து பஅதகி அர்பஅ கலிமாத் தலாஸ மர்ராத், நான் உன்னிடம் இருந்து சென்றதிலிருந்து நான் ஒரு நான்கு வார்த்தைகளை, அல்லாஹ்வை புகழக்கூடிய நான்கு வார்த்தைகளை மூன்று தடவை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த நான்கு வார்த்தைகள் நான் மூன்று தடவை சொன்னேனே, அது எப்படிப்பட்ட நன்மைக்குரிய வார்த்தைகள் என்று சொன்னால் சொல்கின்றார்கள், லவ் உஸினத் பிமா குல்தி முந்தில் யௌமி லவஸனத்ஹுன்ன, இன்றைய பொழுதில் நீ கூறிய திக்ர் தஸ்பீஹ் ஆகியவைகளுடன் நான் கூறிய அந்த வார்த்தைகளை நிறுத்தப்பட்டால் நான் கூறிய அந்த வார்த்தைகள் தான் நன்மையால் கனமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக நமக்கு சொல்லி தருகிறார்கள், அது நான்கு வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்ர் தஸ்பீஹ். என்ன திக்ர்? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இதுதான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அன்றைய பொழுது அவர்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான அந்த திக்ரை நாமும் மனம் செய்து கொள்ள வேண்டும். பொருள் என்ன? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி, அல்லாஹுவை நான் புகழ்வதுடன், அல்லாஹுவை அவனை புகழ்வதுடன் அவனை தூய்மையானவன் என்று நான் போற்றுகின்றேன். அல்லாஹுவை புகழ்வதுடன் அவனை நான் தூய்மையானவன் என்று போற்றுகின்றேன். எப்படி போற்றுகின்றேன், எந்த அளவுக்கு அவனை நான் போற்றுகின்றேன் தெரியுமா? அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நான் அல்லாஹுவை போற்றுகின்றேன். ஒரிதா நஃப்ஸிஹி, அவனுடைய திருப்பொருத்தத்தின் அளவுக்கு, திருப்தியின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழுகின்றேன். அரிசிஹி, அவனுடைய அரிசின் எடையின் அளவுக்கு நான் அல்லாஹை போற்றி புகழ்கின்றேன். அரிசி எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் என தெரியுமா? இந்த வானம் பூமி அவைகள் உள்ள அனைத்தையும் அந்த அரிசுக்குள் சொல்லிவிடலாம். அவ்வளவு பிரம்மாண்டமானது அல்லாஹுடைய அரிசி. அந்த அரிசின் எடையின் அளவிற்கு நான் அவரை போற்றி புகழ்கின்றேன். அதோடு மாத்திரமல்லாமல் ஒமிதாத களிமாத்திஹி, அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளின் மெய்யின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன், அவனை போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதுவதற்கு முற்பட்டால் கடலுடைய அந்த தண்ணீரை எல்லாம் மையாக ஆக்கி அது எழுத நீங்கள் ஆரம்பித்து விட்டால் கடல் தண்ணீர் தீர்ந்துவிடும்.
அதே போன்று இன்னொரு கடலையே நாம் கொண்டு வந்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளின் மெய்யின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன், அவனை போற்றி புகழ்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு திக்கரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுடைய தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே நாமும் சுபுஹுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த திக்கர்களை இந்த தஸ்பீஹ்களை ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நீங்கள் மனனம் செய்து கொள்வதற்காக மீண்டும் சொல்லித் தருகிறேன் பாருங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஜினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த திக்கர் திருமதி என்று சொல்லக்கூடிய அந்த இன்னொரு அறிவிப்பிலே இப்படி வருகிறது. சுப்ஹானல்லாஹி அதத கல்கஹி சுப்ஹானல்லாஹி வ ரிதா நஃப்ஸிஹி சுப்ஹானல்லாஹி வ ஜினத அர்ஷிஹி சுப்ஹானல்லாஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று சொல்லி இப்படியும் ஒரு அறிவிப்பு வருகிறது. எனவே இப்படியும் சொல்லலாம், ஒவ்வொரு வார்த்தைகளையும் மூன்று முறை சொன்னார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் இந்த வார்த்தைகளை மரணம் செய்து சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் மோதக்கூடிய நன்மக்களாக மாறுவோம். எல்லாமல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய நர்பாக்கியவான்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.